ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எதனால் லூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துரலாம் நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் இந்த சோல்டரும் கை பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸாக இருக்குது இப்போ வந்து ஆம்பகுதி வந்து இறக்கமாகவும் நம்ம கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குன்னா கண்டிப்பாக கழுத்து வந்து தூக்கிட்டு ஷோல்டர் லூஸ் நமக்கு கண்டிப்பாக வரும் அதை வந்து கழுத்து இடத்துல வந்து டக் பிடிச்சுக்கலாம் அல்லது ஊக்கு வைக்கிற முன் பக்கத்துலேயும் நம்ம டக்கு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் லூஸை நம்ம சரி பண்ணலாம் இந்த வகையில் ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கழுத்துடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா அது வந்து கழுத்த இடத்துல அகலமாகும் முதுகு இடத்துல வந்து குறுக்கமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பீஸ் வந்து கழுத்துல இருந்து விலகி விலகி இருக்கும் இது வந்து ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணணுங்கிறது அடுத்தது வந்து இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த ஆம் பகுதி லூசாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து சரியாக நிற்காது இது வந்து மூணாவது காரணம் அந்த ஆம் பகுதி நமக்கு லூசாக நம்ம வந்து பிளவுஸை அளவு பிளவுஸ் வச்சோம் இல்ல நம்ம போட்டு பார்த்துட்டோம் அந்த பகுதியில் வந்து ஒரு டக்கு வச்சுக்கலாம் அடுத்ததான் இந்த மாதிரி முன்பக்கம் சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற உயரம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ பதிமூணு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பதினாலு இன்ச்சு நம்ம வச்சுட்டோம் இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்தி வச்சிட்டோம் அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த உயரம் போய் ஷோல்டரை தான் தூக்கிட்டு நிற்கும் அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு வந்து நமக்கு லூஸாக இருக்குது அப்படின்னால என்னாகும் பார்த்தீங்கன்னா நேராக நமக்கு ஷோல்டர் தான் தூக்கிட்டு நிற்கும் அது வந்து இடுப்பு பக்கத்தில் நீங்கள் டக் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சரியாயிரும் அடுத்து அதை நீங்கள் பிடிச்சும் திரும்பவும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா இடுப்புடைய இறக்கம் வந்து கம்மியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஷோல்டர் தூக்கிட்டே நிற்கும் அப்போ வந்து நீங்கள் முதுகுடைய முதுகுடைய இறக்கத்தை வந்து அதிகம் பண்ணி பாருங்க ஷோல்டர் லூஸ் வந்து சரியாகும் நான் இப்போ சொன்ன எல்லாம் வந்து உங்க ப்ளவுஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு சரி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ